தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. ஆளுநர் மாளிகை வாசலில் பெட்ரோல் குண்டு வீசியதாக கைது செய்யப்பட்ட கருக்காவினோத்திற்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருக்காவினோத்திற்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகை வாசலில் பெட்ரோல் குண்டு வீசியதாக கைது செய்யப்பட்ட கருக்காவினோத்திற்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருக்காவினோத்திற்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்காவினோத் கைது செய்யப்பட்டு அவருடைய பின்புலம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்பதனால் காவல்துறையினர் 3 நாள் காவல் கிட்ட மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த விசாரணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல 9வது நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதிபதி சந்தோஷ் முன்னிலையில விசாரணைக்கு வந்தது. இதற்காக கருக்காவினூர் புழல் சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். காவல்துறையினர் அவரிடம் விசாரிக்க வேண்டிய காரணங்களை சொல்லி அதனால் காவல் கேட்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக அவருடைய அரசியல் பின்புலம் எதுவும் இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றும் அது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதனால அதை விசாரணை நடத்தி உறுதிப்படுத்த வேண்டிய சூழல் இருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல வாதிடப்பட்டது. அதற்கு கருக்காவினூர் தரப்பிலிருந்து பெரிதாக ஆட்சேபிக்கவில்லை என்ற நிலையில காவல்துறையினர் கேட்ட அந்த 3 நாள் காவலும் அனுமதி அளித்து 3 நாள் போலீஸ் காவலில் அனுமதி அளித்து கைதாப்பட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.